எடுத்துப்போம். நம்ம சிக்கனை நல்லா கோடு போட்டு எடுத்தாச்சு, இப்ப பீர்ல ஊற வச்சிடலாம். நம்ம கோழி பாத்தீங்கன்னா இப்ப பீர்ல வந்து குளிக்க போகுதுங்க, இறக்கிறோம் உள்ள. அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க, அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து பீர் சிக்கன் செஞ்சலாம். ஊத்திக்கலாம், அடுத்ததான் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஊற வச்ச சிக்கன் எடுத்து இப்ப சேர்த்துப்போம். நல்லா ஊறிட்டார் தலைவருங்க, பாருங்க. அப்படியே உள்ள இறக்கிறோங்க. அடுத்ததான் ஜீரா சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்து போங்க. இப்ப நம்ம பீரை ஊத்தி ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. இப்ப வந்து வாசனை எப்படி இருக்குன்னு அட்டா வேற மாதிரி இருக்குங்க. அடே நம்ம பீர் சிக்கன் பார்த்தீங்கன்னா செம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. நம்ம கிரேவியை நல்லா சுண்டி வந்துட்டு இப்போ எடுத்து தண்ணியாக வச்சு டேஸ்ட்டாக பார்த்துருவாங்க. செம்மையாக இருக்குங்க கிரேவிலாம் உள்ளே இறங்கி, செம்ம வெயிட்டாக இருக்கு சிக்கன். ஆஹா, நம்ம கிரேவி வேற லெவலில் இருக்குங்க. ஸ்மெல்லே வந்து வேற மாதிரி இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஐயோ, நம்மளோட பீர் சிக்கன் பார்த்தீங்கன்னா செம்ம ரெடி ஆயிடுச்சு, இப்போ டேஸ்ட் பார்த்துலாம் வாங்க. நான் தண்ணியண்ணா சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போய் இன்னும் கொச்சிக்காது, சின்ன வசம் சாப்பிடுங்க. உங்களுக்கு
பீச் சிக்கன் சொல்லிட்டு ஏமாற்றாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பீர் வாசனையும் வரல, ஒன்றும் வரல. ஏன்னா உண்மையாக பீர் ஊற்றி தானே செஞ்சேன். டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அது வந்து தின்ன சிக்கனில் இது நல்லா இருக்கு, சூப்பராக அருமையாக. மசாலாலாம் நிறையா இப்போ ஆட் பண்ணி மசாலா போட்டு டேஸ்ட் பீர் ஸ்மெல் வராத அளவுக்கு குக் பண்ணியாச்சுண்ணா நல்லா. கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பான ஒரு விஷயமே கிடையாது. இதில் என்னன்னா சில பேருக்கு வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா மருந்துலையுமே வந்து ஆல்கஹால் இருக்குது. அதனால வந்து சிக்கனில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் போட்டு சாப்பிட்டா தப்பு கிடையாது. தனித்தனியாக சாப்பிட்டா தான் தப்பு. இந்த மாதிரி ஒன்றா ஊற்றி சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டா தப்பு கிடையாது. விஷயம் யாரும் தப்பாக இருக்கீங்க. இன்னும் சொல்லுங்களா, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பியர் ஒன்று வாங்கிட்டு சைடு வந்து சில்லி சிக்கனோ இல்லை சில்லி சிக்கனோ 65 இல்லை வந்து கலாய் சிக்கனோ வாங்குவீங்க, அந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு பியர், ஒரு பியர் வந்து வெளிநாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஆனா நம்ம நாட்டுல வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பீருங்கிறது வந்து ஒரு போதை பொருளுங்கிறனால நம்ம தனியாக வச்சிருக்கோம். இது வந்து 18 மேலே உள்ளவங்க மட்டும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா போதும். தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து வீட்டில் உள்ளவங்களாம் கண்டிப்பாக திட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம